Hi everyone, welcome to Spice Cooking Kitchen. இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோல நாம திரும்ப சந்திக்கிறோம். கோபி மஞ்சூரியன் இன்னைக்கோட ரெசிபி. இதுக்கு தேவையான அளவு வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து சோள மாவு, 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சம் உப்பு. இது மூணையும் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு திக்காக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் டைலூட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டிருங்க இந்த மாவை. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கோபி மஞ்சூரியன் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோமா இன்னும் சுவையாக இருக்கும். ஒரு கடாயில் கொதிச்ச தண்ணியில் வெட்டி வச்சுருந்த காலிஃப்ளவரை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட் பண்ணுற அளவுக்கு அதில் இருக்குன்னு அந்த தண்ணியில், அப்போ தான் அந்த காலிஃப்ளவரில் போய் அது அப்சார்ப் பண்ணும். வெந்த காலிஃப்ளவரை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இருக்கட்டும். இந்த மிக்ஸ் பண்ணணும் இல்லையா, அந்த மாவோடு சேர்த்து இந்த காலிஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருணும். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 1/2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவும் நான் சேர்த்துருக்குறேன். இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும்னு. அப்போ தான் இது நல்லா காலிஃப்ளவரோட கோட் பண்ணோம். நல்லா சூடு ஏறின எண்ணெயில் ஒன்று ஒன்றா அந்த காலிஃப்ளவரை போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. தனித்தனியாக இருக்கணும், அப்போ தான் அது வந்து நல்லா கிறிஸ்பாக வரும். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அதே மாதிரி மீதம் உள்ளதையும் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். ஓகே, இப்போ செகண்ட் டைம் வந்து என்ன செய்யணும்னா, ஏற்கனவே பொரித்தோம் இல்லையா அதே காலிஃப்ளவரை செகண்ட் டைம் ஒருக்கா பொரிக்கிறோம். அது வந்து இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக பொரிக்கிறோம். அப்படியே நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்து வச்சுருவோம். இருக்கட்டும். இன்னொரு பேனில் எண்ணெய் விட்டு நல்லா ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் பொடிசாக நறுக்கின பூண்டு, அப்புறம் வெங்காயம் பொடிசாக நறுக்கின பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டணும். அதோடு நம்ம வந்து ஸ்ப்ரிங் அனியனோட கீழே இருக்கோம்ல அந்த வெங்காயம் மாதிரி அதை போட்டு நல்லா கிண்டிட்டு சாய் சாஸ், அப்புறம் சில்லி சாஸும் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் மிளகு தூளும் போடணும். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கிட்டு அதையும் மேலே சேர்த்துடலாம். மிளகுத்தூள் வந்து நீங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன மாதிரி போட்டுருங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக வரட்டும். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடரும் கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சம் நல்லா ஒரு ரெட் கலராக வரணும்னு. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் லெமன் கூட நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கிளறின பிறகு ஸ்டவ், இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்ப்ரிங் அனியனை கொஞ்சம் தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பர் டேஸ்ட்டில் கோபி மஞ்சூரியன் ரெடி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.